இப்போல்லாம் யார் பார்த்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரு விஷயம் அதிகமாக பண்ணுறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்னென்னா ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இந்த வார்த்தைகள்லாம் அதிகமாக, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லோரும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். இது எங்கே அதிகமாச்சு அப்படின்னா, கொரோனா டைமில் வந்து மக்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அண்ட் வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கல, தினம் 500 வந்து நிறைய ஆட்ஸ், இதனால் என்ன ஆச்சுன்னா நிறையா டிமேண்ட் அக்கௌண்ட் ஓப்பனி அண்ட் வந்து புரோக்கிங்கும் அதிகமான லாபங்கள் இந்த டைமில் தான் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அதிகமான மக்கள் இதில் ஈடுபடும் போது இதில் நிறைய ஸ்கேம்ஸும் ஸ்டார்ட் ஆச்சு. இதில் பாப்புலரான ஸ்கேம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா, அந்த காலத்து நம்பியார் வீரப்பா காலத்துலேருந்து பண்ணுற ஒரு ஸ்கேம் மெத்தடு இன்னும் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பாஞ்சி ஸ்கேம். இந்த பாஞ்சி ஸ்கேம் இப்போ இந்த 2 ஆண்டுகளில் வந்து நிறைய கம்பெனிஸால் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இப்போவும் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்து இந்த பாஞ்சி ஸ்கேம்னால் வந்து பல கோடி ரூபாய், கிட்டத்தட்ட வந்து 700 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து மக்கள்கிட்ட இருந்து ஏமாற்றி தீவிரவாதிகள் அக்கௌண்ட்டுக்கே அதுக்கு வந்து மாற்றி விட்டுருக்காங்க. இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த பாஞ்சி ஸ்கேம்னா என்ன, இது வந்து எப்படி தள்ளி இருக்கிறது, ஏமாறாமல் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோல் பிரசாந்த், இது உங்கள் கோபியூ. பாஞ்சி ஸ்கேம்னா என்ன ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு நபர் உங்களை அணுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா போட்டால் உங்களுக்கு மாதமான 10,000 ரூபா தருவாங்க, வருஷமே நீங்கள் என்ன பண்ணிடலாம், 1 லட்ச ரூபா உங்கள் ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியில் வந்து 1 லட்ச ரூபா சரி ட்ரேட் பண்ணி சம்பாரிச்சிருவாங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது இடத்துல வந்து அவங்க வந்து இப்போ பொருள் கூட விற்கலாம், இந்த பொருள் வந்து வாங்கிக்கோங்க, நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு நிறைய டைப்பில் இந்த பாஞ்சி ஸ்கேம் இருக்குது. நம்ம வந்து இங்கே காசு மட்டும் வச்சுப்போம், 1 லட்ச ரூபா நீங்கள் கட்டிக்கிட்டீங்க, தென் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனியில் நீங்கள் இன்னும் வந்து நிறைய பேர்த்த சேர்த்து விடுங்க, இப்போ அவங்க வந்து மாதமான 10,000 ரூபா வந்து தரோம்ல, அது உங்களுக்கு கமிஷன் தரும், ஒருத்தர் சேர்த்து விட்டால் உங்களுக்கு 1000 ரூபா கமிஷன் தரும், இந்த மாதிரி நிறைய பேர்த்த சேர்த்து விடுங்க, உங்களுக்கு கமிஷன் வந்து வரும், அதுவும் உங்களுக்கு 10,000, நீங்கள் ஏற்கனவே 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, அது போக எத்தனை பேர் சேர்த்து விடுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு கமிஷன் வரும். இப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் இவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த ஸ்கீமில் ஈஸியாக ஆள் சேர்த்துடலாம். இதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு நபர் சேர்த்து, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் சேர்த்துறீங்க, அவங்க கீழே ஒருத்தர், இப்படின்னு வந்து நிறைய பேர், இது ஒரு லைக் ஒரு மரத்தோட கிளை மாதிரி அப்படியே வந்து இந்த ஸ்கேம் அப்படிங்கிறது விரியும். இதில் யார் ஃபஸ்ட்டு தப்பிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, யார் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேம் அந்த ஸ்கீம் அதில் சேர்றாங்களோ அவங்க தப்பிச்சுடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து காசு போடுறாங்க, ஸ்டார்டிங்கில் காசு போடுறவங்களுக்கு அவங்க கமிஷன் அவங்க போட்டது, ஏன்னா வந்து ஒரு ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் காசு. இந்த பாஞ்சி ஸ்கேமை பொறுத்தவரை என்னென்னா, எத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்களோ சேர 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 அந்த கம்பெனி அதை நடத்துகிறவங்களுக்கு வந்து ரொட்டேஷனுக்கு அதிகமான காசு கையில் வந்துடும். வந்ததுன்னா அவங்க என்ன அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கீழே லாஸ்ட்டாக சேர்றாங்கல்ல, அந்த சேர்றது எங்கே ரொம்ப வந்து நிற்க ஆரம்பிக்கிறதோ பெருசாக வந்து வெறிஞ்சிடும் ஸ்கீம். ஸ்டார்டிங்கில் சேரும்போது கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஈஸியாக ரொட்டேட் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் ஸ்கீம் பெருசாகிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அவங்ககிட்ட ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு காசு இருக்காது, புதுசாக நிறைய பேர் சேர்ந்தால் கொடுக்க முடியாது. இதில் கடைசியில் யார் சேர்றாங்களோ இந்த ஸ்கீமில் அவங்க தான் பெரிய லெவலில் லாஸ் பண்ணுவாங்க. தென் இவங்களுக்கு கீழே சேர்ந்தவங்க எல்லோரும் வந்து இவங்களை வந்து நான் வந்து ஒரு டைமில் வந்து காசு கொடுக்க முடியாமல் நிறுத்திடுவாங்க. கம்பெனி நிறுத்திட்டாங்கன்னா நீங்கள் யாரையும் சேர்த்து விட்டுருப்பீங்க, உங்கள் காசையும் போட்டிருப்பீங்க, ஏற்கனவே அவர் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, சரி அவர் மாதம் மாதம் 3 மாதம் 30,000 ரூபா கொடுத்துட்டாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம 10 லட்ச ரூபா போடுவோம், நீங்கள் போட போவீங்க. அன்றைக்கி பார்த்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த டைமில் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஏதோ இன்வெஸ்ட் பண்ணி வந்து கொடுக்குறத இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ரிட்டர்னில் எடுத்துருக்க மாட்டாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கொடுத்தீங்களே காசு, அதுலேருந்து உங்கள் காசுலேருந்தே உங்களுக்கு மாதம் மாதம் 10,000 கொடுத்துட்டு வந்துருப்பாங்க. என்னடி இது, ஓகே இவர் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் காசையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு. ஒரு அழகான கதை இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு கதை சொல்லிட்டா சார், ஒரு விவசாயி இருந்தாராமா. அந்த விவசாயி வந்து என்னதுன்னா, கோழி ஆடெல்லாம் வளர்த்திக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து ஒரு நரி வந்து நைட் ஆனால் வந்திருக்கு. என்ன கோபால எங்கே இந்த பக்கம் என்னது வந்து அந்த கோழி ஆடு எல்லாத்தையும் வந்து கடிச்சு சாப்பிட்டு போயிடுச்சாமா. இவர் என்ன யோசிச்சிருக்காரு, சரி இந்த நரி வந்து எல்லாத்தையும் வளர்த்ததெல்லாம் வந்து அடிச்சு சாப்பிட்டு போயிடுது, ஒரு பெரிய கத்தி வாங்கிட்டு வரும். கத்தி வாங்கி வந்து அந்த கத்தியை ஃபுல்லாக ரத்தத்தை தடவி என்ன பண்ணியிருக்காரு, நட்டு வச்சிருக்காரு. ராத்திரி நேரத்தில் நரி வந்துருக்கு, திரும்பவும் வந்து ரத்த வாசத்துக்கு அந்த கத்தியே என்ன பண்ணியிருக்கு, நல்லா வந்து லிக் பண்ணி நக்கி நக்கி சாப்பிட்ருக்கு. அதில் வந்து நக்க ரத்தங்கிறது வந்துக்கிட்டே இருந்திருக்கு. கடைசியில் நரி செத்து போச்சான். ஏன்னா அந்த கத்தியை நக்க அதோட ரத்தத்தையும் அது சாப்பிட்டு செத்து போயிடுது. இந்த பாஞ்சி ஸ்கேமுக்கு இந்த கதை அப்படிங்கிறது ஆப்டாக பொருந்தும். ஏன்னா நம்ம காசை அவங்கக்கிட்ட கொடுக்குறோம், அவங்க நம்ம காசையும் நம்மக்கிட்ட கொடுத்து நம்மளை ஒரு ட்ராப் பண்ணுறாங்க. Then one stage la neenga vandu 10 lakh rupees podrringa unga keela nariya veer sethi urringa bodhu vandukitte irukum thidirna ellame stop aidum ena avanga kitta rotation cost irukku meedu minjila panam thookita avanga odiruvaanga idhula dhaan indha neenga Arudra adukapra unni nariya companies ipo 1 week munadi poda சேலத்துல ஒரு கம்பெனி கிரிப்டோல ட்ரேட் பண்ணி தரேன் அப்படி இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இது அதான் ஏற்கனவே சொன்னது, இது நம்பியார் வீரப்பா கதை. அந்த காலத்துலேருந்து ஒரே பேட்டர்னில் கொண்டாடிக்கிறது தான். சரியா, இதில் நிறைய பேர் சேர்றாங்க, ஏமாறாதீங்க. இப்போ கூட பார்த்துட்டோம் அப்படின்னா ஹைதராபாத்தில் ஒரு கம்பெனி இதே மாதிரி ஆரம்பித்து அங்கே ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட 720 கோடி ரூபாய் ஏமாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 1 இயராக அந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. 15,000 பீப்புள் 15,000 நபர்களை ஒன்றுக்கு கீழே ஒன்றுக்கு கீழே சேர்த்துருக்காங்க. சேர்த்து விட்டால் கமிஷன் கிடைக்கும், அதே தான். தென் கலெக்ட் பண்ண 700 கோடி ரூபாய்க்கு மேலே காசை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுலேருந்து ஒரு 150 கோடி ரூபாய் சைனாவில் இருக்கிற ஒரு 3 நபர்களுக்கு கிரிப்டோ கரன்சியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. தென் லெபனானில் இருக்கிற ஒரு ஹிஸ்பில்லா தீவிரவாதி அமைப்புகளுக்கு ஒரு 130 கோடி ரூபா காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரு தீவிரவாதிக்கு போயிருக்கு. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எங்கேயா இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தையோ இல்லை பொதுமக்கள் மேலேயோ ஒரு குண்டு வைக்கிறது இல்லை பண்ண போகிறாங்க. கரெக்டாக இப்போ அது சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்போ அதை என்கொயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நிறைய இதில் என்ன ஒரு இதுன்னா மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட அவங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான தீவிரவாதிகளுக்கும் சைனாக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக விவரம் தெரியாத மக்களை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சு அவங்க அக்கௌண்ட்லேருந்து அமைச்சிருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன், 50,000 ரூபா தரேன் அப்படின்னு அவங்க காசுக்கு 50,000 கிடையாது 1 லட்சம் கிடைக்குதுன்னு அவங்க ஆதார் கார்டு பேன் கார்டை கொடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அக்கௌண்ட்லேருந்து அமைச்சு இப்போ அவங்களும் அரெஸ்ட் பண்ணி இந்த விஷயங்களை மாட்டியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான ஸ்கேமில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. யாராவது உங்கள் அக்கௌண்ட்டு கேட்குறாங்கன்னா எவ்வளவு ட்ரிக்ஸாக என்ன உள்ள கொண்டாட்டிட்டாங்க, உங்கள் ஆதார் பேன் இதெல்லாம் கொடுத்து ஏமாந்து நீங்களும் ஜெயிலில் போய் உட்கார்ற மாதிரி ஒரு இதில் மாட்டிக்காதீங்க. சரியா, தென் நிறைய கிட்டத்தட்ட 33 ஷெல் கம்பெனி ஆரம்பித்து இந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் இது இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்திருக்கிற ஒரு விஷயம். நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் உள்ளூருக்குள்ளே நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. 5,000 கூட 10,000 நான் 1 2 ஆகிறேன் 2 3 ஆகிறேன், நான் கால்ஸ் தரேன், நான் ஆப்ரேட்டர் எனக்கு தெரியும், என்எஸ்சி ஆப்ரேட்டர் அது இதுன்னு உட்காந்து ஃபோன் பண்ணுவாங்க. நமக்கு எப்படி தான் ஃபோன் நம்பர் கிடைக்குதுன்னு தெரியல. ஏன் தெரியுங்களா எப்படி, அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனால் எதுவும் வரமாட்டேன். ஒரு ட்ரேடரோட ஃபோன் நம்பரு எப்படி ஒரு இந்த மாதிரி ஃப்ராட் கம்பெனிஸ்ட்டு கிடைக்குதுன்னு தெரியல. செவி இது மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? சரி, எடுப்பாங்க நினச்சி நம்ம காத்திருப்போம். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 கால் 20 கால் வருது, கூப்பிட்டு என் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு எனக்கே வருது. அப்படிங்கும்போது மக்கள் என்ன சொல்கிறது, இப்போ எப்படி ஒரு வீட்டுக்கு கதவை தட்டி நம்மகிட்ட ஒரு ப்ராடக்டை விற்பாங்க. கரெக்டாக அதே மாதிரி ஃபோனுக்கு கால் பண்ணி நான் இதை வாங்க அது வாங்கன்னு சொல்கிறதும் கால்ஸு அண்ட் கட்டாயப்படுத்தி அவங்கள ஏமாத்துற மாதிரி தான். சரி, இது மேலே நடவடிக்கை எடுக்கணும். நம்ம நம்பரை யார் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ அவங்க மேலே செவிங்கிறது நடவடிக்கை எடுக்கணும். சரி, ஓகே, இந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மக்களே. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரி, பார்க்கக்கூடாது, ஏன்னா யாரும் ஏமாந்துடாதீங்க. ஒருவேளை ஏமாந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அண்ட் பாய்.